We thank the Lord for this opportunity to continue with our meditation on progressive salvation. முன்னரே இரட்சிப்பை கொடுத்ததான தியானத்தை நாம் தொடரும்படியாக தேவன் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்திற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். We could not gather last week, we could not, and this week God has made it possible for us. கடந்த வாரம் நம்மால் கூட முடியவில்லை, ஆனால் இந்த வாரம் நாம் கூடும்படி தேவன் நமக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கிறார். God wants to save our soul man. நம்முடைய ஆத்ம மனிதனை தேவன் ரட்சிக்க விரும்புகிறார் என்பதை நாம் கேட்டோம். Our intellect, our emotion and our will. நம்முடைய புத்தி கூர்மை, நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்வு. As we heard very clearly, there are a lot of things settled in our thought realm. நம்முடைய சிந்தனையின் மண்டலத்திலே அநேக காரியங்கள் தேங்கி இருக்கிறதை நாம் கேட்டோம். Especially as we heard, we have grown up in an environment of man made gospel. மனிதனால் உண்டாக்கப்பட்ட man centered gospel. இல்லாவிட்டால் மனிதனை மையப்படுத்தியிருக்கிற சுவிசேஷத்தின் பின்னணியிலே நாம் வளர்ந்தோம் என்று நாம் தெளிவாக கேட்டோம். We have grown up in the midst of a fifth gospel. நாம் ஐந்தாம் வித சுவிசேஷத்தின் மத்தியிலே வளர்ந்தோம். And the Lord has been opening up his word unto us. மேலும் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு திறந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். So it is necessary to allow this word to flesh out, to remove and deliver us in our thought realm, in our minds. ஆகவே நம்முடைய மனதிலே சிந்தனையின் மண்டலத்திலே இந்த வார்த்தையானது வந்து கழுவி சுத்திகரித்து நம்மை விடுதலையாக்க நாம் அந்த வார்த்தையை அனுமதிக்க வேண்டும். We heard that the local church is to be filled with disciples. அப்படியாக உள்ளூர் சபையானது சீசர்களால் நிரம்பி இருக்கிறது என்பதை நாம் கேட்டோம். You know, the local church is to comprise of disciples. உள்ளூர் சபையானது சீசர்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. You know, but today what we find is a club model membership churches. ஆனால் இன்றோ அந்த மண்டத்தை போன்ற அங்கத்தினர்களை கொண்ட சபைகளையே நம்மால் காண முடிகிறது. You know, we heard about discipleship. நாம் சீஷராக்குதலை குறித்து நாம் கேட்டோம். Discipleship is not a communication of knowledge. சீஷராக்குதல் என்பது அறிவை தெரியப்படுத்துதல் அல்ல. But it's a communication of life. ஆனால் இது ஜீவனை தெரியப்படுத்துதல் ஆகும். You know, as they obeyed the commandments of the Lord or commands of the Lord, life began to form in them. தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது ஜீவன் அவர்களுக்குள்ளாக உருவாகியது. So we saw very clearly formation of life and growth in our life come by submission unto the Lord and to his word. தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சமர்ப்பிப்புதலின் மூலமாக நமக்குள்ளாக ஜீவன் உருவாகி அது வளர்கிறது என்பதை நாம் கேட்டோம். Learning comes by obedience, we heard. கீழ்ப்படிதலின் மூலமாக கற்றல் வருகிறது என்பதை நாம் கேட்டோம். Not merely by hearing. கேட்பதின் மூலமாக மாத்திரம் அல்ல. Today we see that Christian realm is filled with teachers and and also filled with members in the local churches where everybody wants to hear the truth. மேலும் இந்த கிறிஸ்துவ மண்டலமானது போதகர்களால் நிறைந்திருக்கிறது. மேலும் அந்த உள்ளூர் சபையில் இருக்கிற விசுவாசிகள் சத்தியத்தை கேட்க மாத்திரமே விரும்புகிறார்கள். You know, but we need to know that learning can only come through obedience. ஆனால் கீழ்ப்படிதலின் மூலமாகவே கற்றல் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So we heard very many precious counsels from God's word. அப்படியாக தேவனுடைய வசனத்திலிருந்து வெளியேறப்பட்ட ஆலோசனைகளை கேட்டோம். You know, formation of his life is through submission to authority. மேலும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதலின் மூலமாக ஜீவன் உருவாகிறது என்றும் கேட்டோம். You know, we heard that very clearly in our last meditation. கடந்த தியான பகுதியிலே நாம் தெளிவாக கேட்டோம். Formation is by authority. அதிகாரத்தின் மூலமாக ஜீவன் உருவாகிறது. One person who himself is not submitted cannot disciple anybody. ஒருவன் அதிகாரத்திற்கு கீழாக தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் யாரையும் சீஷராக்க முடியாது. One cannot submit to a person who is not submitted to God's authority. தேவனுடைய அதிகாரத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவன் யாரையுமே கீழ்ப்படிய சீஷராக்க முடியாது. Yes, so we see that very clearly from the example of the Roman centurion. அந்த ரோம நூற்றுக்கதிபதியினுடைய உதாரணத்திலிருந்து இதை நாம் தெளிவாக பார்த்தோம்.
You know, and we thank God for all that God spoke to us. மேலும் தேவன் பேசிய எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துவோம். We shared this. We want to just revise some of these thoughts so that we can connect with the things that God has spoken and move on today. ஆகவே நான் பகிர்ந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். ஏனென்றால் இதை நாம் தொடர்புபடுத்திக் கொண்டு தொடர்ந்து நம்முடைய தியானத்திலே பங்கு கொள்ளலாம். You know, as we heard, one cannot create his own authority. ஒருவன் தன்னுடைய சொந்த அதிகாரத்தை தானாகவே உருவாக்க முடியாது என்று கேட்டோம். Authority, I must be in line with God and those whom God has put over us, over me. ஒருவன் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்கு கீழாக காணப்பட வேண்டும், தேவனுக்கு கீழாகவும் காணப்பட வேண்டும். You know, so we thank God for all that God spoke to us. ஆகவே தேவன் பேசிய எல்லா காரியங்களுக்கும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். You know, we also heard that when we want to be under authority, நாம் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்பும் பொழுது we lose our independence. நம்மளுடைய சுதந்திரத்தை நாம் இழக்கிறோம். You cannot be independent and have authority. நாம் தனியாக இருந்து கொண்டு அதிகாரத்தை பெற முடியாது. So to have authority, one must be under somebody where he loses his independence in some measures. ஆகவே ஒருவன் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒருவருக்கு அவருடைய அதிகாரத்திற்கு கீழாக காணப்பட வேண்டும், அங்கு அவன் தன் சுதந்திரத்தை இழக்கிறான். I heard many things. I have a very less time tonight. ஆகவே எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடியால் so I need to move on. நான் தொடர்ந்து தியானிக்க வேண்டியிருக்கிறது. You know, we heard also very clearly towards the end. கடைசியிலே மிக தெளிவாக நாம் கேட்டோம். You know, the apostle Paul said to Timothy. அப்போஸ்தலன் பவுலானவர் தீமோத்தேயுக்கு சொன்னார். Let's just turn to that scripture in the book of 2 Timothy. 2 தீமோத்தேயுக்கு எழுதின அந்த வேத பகுதி 2 அதிகாரம். Thou therefore my son be strong in the grace that is in Christ Jesus. And the things that thou hast heard of me among many witnesses, the same commit thou to faithful men, who shall be able to teach others also. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. 1 வசனம் 2 வசனம். So we see here, ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம் எனில், Paul says, பவுலானவர் இங்கு சொல்லுகிறார், you know, and the things that thou hast heard of me among many witnesses, the same commit thou. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டவைகளை நீ மற்றவர்களுக்கு ஒப்புவி. So the word that has been deposited in Paul, பவுலுக்கு எந்த வார்த்தை சேர்த்து வைக்கப்பட்டதோ, the word commit in the original means deposit. ஒப்புவி என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் சேர்த்து வை என்றாகும். That which is deposited in Paul was also deposited in the life of Timothy. எந்த காரியம் பவுலினுடைய வாழ்க்கையிலே சேர்த்து வைக்கப்பட்டதோ அதே காரியம் தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலும் சேர்த்து வைக்கப்பட்டது. And now Paul says to Timothy, you are also to commit this deposit into the lives of others. இப்பொழுது தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், இதை நீ அப்படியே மற்றவருடைய வாழ்க்கையிலும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று. Now this is what the local church is. இப்படியாகவே உள்ளூர் சபை காணப்பட வேண்டும். The local church is where the truth is passed over to other disciples. உள்ளூர் சபையிலே சத்தியமானது இன்னொரு சீஷருக்கு கடத்தப்படுகிறது. இதுதான் உள்ளூர் சபையாகும். So as we heard last week, அப்படியாக கடந்த வாரம் கேட்டோம், the last time in our meditation, நம்முடைய கடந்த தியானத்திலே கேட்டோம், the task of the local church, உள்ளூர் சபையின் பொறுப்பு, is not merely to preserve the truth, சத்தியத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதல்ல, as a museum, ஒரு அருங்காட்சியகத்தை போல, preserve the truth in glass cases, ஒரு கண்ணாடி பெட்டகத்திலே அந்த சத்தியத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள கூடாது. But to live the truth. ஆனால் சத்தியத்தை நாம் வாழ வேண்டும். And to deposit in other believers. அந்த சத்தியத்தை இன்னொரு விசுவாசிக்கு சேர்த்து வைக்க வேண்டும். To the generations to come. வருகிற தலைமுறைக்கு அதை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். That's why the apostle Paul said. ஆகவே தான் பவுலானவர் சொல்கிறார், the local church is the pillar and the ground of the truth. உள்ளூர் சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்றார்.
Oh, may God really help us, brothers and sisters. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You know, so we heard about authority. ஆகவே நாம் அதிகாரத்தை குறித்து கேட்டோம். Now we are living in a time. நாம் இந்த வாழ்கிற உலகத்திலே. People have authority. ஜனங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. But they have no character. ஆனால் அவர்களிடத்திலே குணாதிசயங்கள் இல்லை. That's what we see all around the world. இதையே நாம் நம்மை சுற்றி இருக்கிற உலகத்திலே காண்கிறோம். People with great authority. அவர்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது. But men have no character. ஆனால் அவர்களிடத்திலே நல்ல குணாதிசயங்கள் இல்லை. In the kingdom of God. ஆனால் தேவராஜ்யத்திலே in God's divine economy தேவனுடைய தெய்வீக திட்டத்திலே God gives authority to men who have character. மனிதர்கள் நல்ல குணாதிசயங்களை கொண்டவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். So the difference between ஆகவே வித்தியாசம் என்னவெனில் the true church and the false things that we see around உண்மையான சபைக்கும் நம்மை சுற்றி காணப்படுகிற தவறான காரியங்களுக்கும் வித்தியாசம் என்னவெனில் the traditional systems of man மனிதனுடைய பாரம்பரிய அமைப்பிலே and the true local church மேலும் உண்மையான சபையிலே you know in those systems we find authority given by man அந்த பாரம்பரிய அமைப்பிலே மனிதனால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் but we see a lack of character in many places ஆனால் अनेक இடங்களிலே நல்ல குணாதிசயங்கள் அங்கு காணப்படுகிறது இல்லை as you look at God's word ஆனால் தேவ வசனத்தை பார்க்கும் பொழுது Paul says very clearly the qualities of an elder ஒரு மூப்பனுடைய தகுதியை பவுலானவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் இப்படிப்பட்ட மனிதர்களே மனிதர்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது This authority which comes from the Lord இந்த அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது Remember உணர்ந்து கொள்ளுங்கள் authority and submission is an eternal matter அதிகாரமும் சமர்ப்பிதலும் ஒரு நித்திய காரியமாகும் It continues on to eternity. அது நித்தியத்திற்கு கடந்து செல்கிற ஒன்று. We need to understand that. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். It doesn't end with this world here. இந்த உலகத்தோடு கூட இது முடிகிறதில்லை. In the kingdom to come. வருகிற ராஜ்யத்திலே you know we see that there is authority. அங்கு அதிகாரம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We need to know this. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். You know for want of time I'm not able to turn to all the scriptures ella veda podikkum nera kuraivinal naan sellavillai but we can read that in the book of 1 Corinthians 15 and verse 28 aanal idai 1 Corinthians 15th adhigaram 28th vasanathile vaasikkalam yes for want of time I'm not reading verse 27 and all things shall be subdued unto him Then shall the Son also be subject unto him, the Father, and put all things under him, that God may be all in all. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் Yes. So we see that ultimately ஆகவே கடைசியாக நாம் பார்க்கிறது என்னவெனில் when everything is overcome எல்லா காரியங்களும் ஜெயம் கொண்ட பிறகு when all things shall be subdued unto him அவருக்கு எல்லா காரியங்களும் கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது the son also himself be subject unto him or the father குமாரன் தாமும் தம்மை தாமே பிதாவுக்கு கீழாக ஒப்புக்கொடுப்பார் yes that put all things under him யாரே அவருக்கு கீழாக ஒப்பு கொடுத்தாரோ தேவன் சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு really know this இதை நாம் உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் authority is something that goes on to eternity அதிகாரம் என்பது நித்தியத்திற்கு கடந்து செல்கிற ஒன்றாக இருக்கிறது May God help us to know this truth without fail. என்ற ஒரு குறைவும் இல்லாமல் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். So we saw from the life of the apostle Paul. ஆகவே அப்போஸ்தல் பவுலானுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். He had authority. அவருக்கு எப்படி அதிகாரம் வந்தது? And he handed it over. அதை அவர் ஒப்பு கொடுத்தார். And Timothy, now you hand over the truth disciple and let them disciple others தீமோத்தேயுக்கு அதை அவர் ஒப்பு கொடுத்தார் இப்பொழுது தீமோத்தேயுக்கு சொல்கிறார் இதே காரியத்தை மற்ற சீஷர்களுக்கு ஒப்புவி அந்த சீஷர்கள் மற்ற சீஷர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கட்டுக் கொடுக்கிறார் so the local church is a place where truth is
you know, transferred from one to another, or one disciples the other and he disciples the other. That is how the word is multiplied. That is how life is multiplied. ஆகவே உள்ளூர் சபையானது என்னவென்றால், சத்தியமானது ஒரு சீசரிடத்திலிருந்து இன்னொரு சீசரிடத்திற்கு கடத்தப்படுகிறது. ஒருவர் மற்றொருவரை சீசராக்குகிறார். இப்படியாகவே அந்த வார்த்தை பெருகுகிறது, ஜீவனும் பெருகுகிறது. Yes, faithful men. உண்மையுள்ள மனுஷர்கள், faithful disciples. உண்மையுள்ள சீஷர்கள், deposit the word into their lives. அவருடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை சேர்த்து வையுங்கள். That is what the word of God says. இதுவே தேவ வசனம் சொல்லுகிறது. Now, as we heard very clearly, இப்பொழுது நாம் தெளிவாக பார்த்தது போல, it's my prayer the Lord would help us as we move on tonight. இன்று இரவு தொடர்ந்து தியானிக்க தேவன் உதவி செய்யட்டும். The Lord began to speak to me something afresh again today. இன்று மறுபடியும்மாக புதிய காரியங்களை தேவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். You know, as we saw, நாம் பார்த்தது போல, we are living in a time authority is so much abused. நாம் வாழ்கிற இந்த காலத்திலே எல்லா இடத்திலும் அதிகாரமானது துர்பிரயோகம் பண்ணப்படுகிறது. உலகத்திலும் துர்பிரயோகம் பண்ணப்படுகிறது. It's abused in the church realm as well. சபை மண்டலத்திலும் கூட இந்த அதிகாரம் துர்பிரயோகம் பண்ணப்படுகிறது. Yes, in the midst of that, அதன் மத்தியில் எல்லாம், many a time believers have a great fear. அநேக வேளைகளிலே விசுவாசிகளுக்கு பயங்கள் இருக்கிறது. You know, and so people have grown up in the realm of this fifth gospel, man-centered gospel. ஆகவே இந்த ஜனங்கள் மனிதனை மையப்படுத்தியிருக்கிற ஐந்தாம் சுவிசேஷத்தின் பின்னணியிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். But listen carefully. ஆனால் கவனமாய் கேளுங்கள். We need to be open to God's true word. தேவனுடைய உண்மையான வார்த்தைக்கு நாம் திறந்திருக்க வேண்டும். We have to be his true disciples. நாம் அவருடைய உண்மையான சீஷர்களாக இருக்க வேண்டும். We have to be part of his true church. அவருடைய உண்மையான சபையின் அங்கத்தினராக இருக்க வேண்டும். Where God has placed us. எங்கெல்லாம் நாம் தேவன் வைத்திருக்கிறாரோ. I just want to bring something to our notice today. ஒரு சில காரியங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் திருப்புகிறேன். First of all, to again 2 Timothy chapter 2. முதலிலே 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் மறுபடியும்மாக. Thou therefore my son, ஆகவே என் குமாரனே என்று பவுலானவர் சொல்கிறார். Last in our last meditation, நம்முடைய கடந்த தியானத்திலே நாம் கேட்டோம். My son suggests that Timothy had been born into the family of God by faith in Christ. கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே திமோத்தேயுவானவர் தேவ குடும்பத்திலே பிறந்தார். ஆகவே என் குமாரனே என்று அழைக்கப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். Yes, my son. என் குமாரனே. He speaks about God's family. இது தேவ குடும்பத்தை குறித்து பேசுகிறது. Where Timothy was born into that family. அந்த குடும்பத்திலே திமோத்தி பிறந்தார். By faith in Christ. கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே பிறந்தார். We also saw. மேலும் கேட்டோம். In 1 Corinthians chapter 4 and verse 15. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 15 வசனம். Paul says to the Corinthians, I have begotten you. கொரிந்தியர்களுக்கு the gospel. கொரிந்தியர்களுக்கு பவுலானவர் சொல்கிறார், சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன் என்று. You know, so we read through God's word in many places. அநேக இடங்களிலே தேவ வசனங்களிலே இதை நாம் வாசிக்கிறோம். In Ephesians chapter 2 verse 19. எபேசியர் 2 அதிகாரம் 19 வசனம். He calls the local church the household of God. உள்ளூர் சபையை பவுலானவர் தேவ வீட்டார் என்று அழைக்கிறார். He speaks concerning the people of God in Ephesus. எபேசிய விசுவாசிகளின் சபைகளை குறித்து இதை பேசுகிறார். So we heard that the local church is not a sanctified country club. ஆகவே இந்த உள்ளூர் சபையானது ஏதோ நாட்டுப்புற மன்ற கழகம் அல்ல. It's a family of God. அது தேவ குடும்பமாகும். Meeting together for fellowship. ஐக்கியத்திற்கு கூடுகிற இடம். Worship. அது ஆராதனைக்கு. For teaching and instruction. உபதேசத்திற்கு கேட்கிறதற்கு கூடுகிற இடம். You know, when Paul said these words, பவுலானவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, he knew what he was saying. அவர் சொல்லுகிறதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். He realized his own responsibility. தன்னுடைய சொந்த பொறுப்பை அவர் நன்றாக அறிந்திருந்தார். And that of Timothy. திமோத்தேயின் பொறுப்பையும் அறிந்திருந்தார். And those who are to follow after. அவருக்கு அப்புறம் வருகிறவர்களுடைய பொறுப்பையும் அறிந்திருந்தார். In the previous meditations, நம்முடைய கடந்த தியானத்திலே, I also mentioned this. இதை நான் பகிர்ந்து கொண்டேன். That the local leaders are like fathers. உள்ளூர் சபையில் உள்ள மூப்பர்கள் தகப்பன்களைப் போல இருக்கிறார்கள். We also shared some practical examples in a family how we instruct and raise up our children. நம்முடைய குழந்தைகளை நம்முடைய குடும்பத்திலே எப்படியாக நாம் வளர்க்கிறோம் என்கிற நடைமுறை உதாரணத்தையும் கூட நாம் பகிர்ந்து கொண்டோம்.
So we need to get the right understanding of the local church first of all. ஆகவே முதலிலே உள்ளூர் சபையை குறித்ததான சரியான அறிவு நமக்கு வர வேண்டும். It's a family household of God. இது தேவனுடைய வீட்டார், தேவ வீடு. One of the concepts Paul brings in. இந்த ஒரு காரியத்தை பவுலானவர் கொண்டு வருகிறார். You know, today therefore we see that the churches are not like a family. ஆகவே இன்று நாம் பார்க்கிறோம் சபைகள் குடும்பத்தை போல காணப்படுகிறது இல்லை. Do not find spiritual fathers. அங்க நாம் ஆவிக்குரிய தலைவர்களை காண்கிறது இல்லை. The local elders are not seen as fathers. உள்ளூர் சபையில் இருக்க மூப்பர்கள் தகப்பன்களை போல காணப்படுகிறது இல்லை. So where is the question of true authority? ஆகவே உண்மையான அதிகாரத்திற்கு எங்கே கேள்வி இருக்கிறது? Where is the question of formation of life? ஜீவன் உருவாகுகிற கேள்விக்கே இடமில்லாமல் இருக்கிறது. Today, இன்று many leaders are preachers and teachers. அநேக ஆவிக்குரிய தலைவர்கள், பிரசங்கிக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள், administrators. அவர்கள் நன்றான நிர்வாகிகள். They are good treasurers. அவர்கள் நன்றாக கருவூலக்காரர்கள். And they are good managers. அவர்கள் நன்றான முதலாளிகள். You can hardly find true fathers in local assemblies. இந்த உள்ளூர் சபையிலே உண்மையான தகப்பன்களை அரிதாகவே காண முடிகிறது. They have forgotten their responsibility as a father over the flock of God. தேவனுடைய மந்தைக்கு மேலாக தகப்பன்களை போல இருக்க வேண்டும் என்கிற பொறுப்பை அவர்கள் மறந்து விட்டார்கள். Yes. Now this is very important. When we talk about authority, அதிகாரத்தை குறித்து நாம் பேசும்பொழுது இது மிக முக்கியம். You need to know that there is a great responsibility that rests upon the fathers. அப்படியாக தகப்பன்கள் மேலாக மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Yes, now that's very important. இது மிக முக்கியமான ஒன்று. That's why today we see authority is abused by many leaders. ஆகவே தான் अनेक தலைவர்கள் மூலமாக அதிகாரம் துர்ப்பிரயோகம் பண்ணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். And many saints are fearful of authority. ஆகவே अनेक விசுவாசிகள் அந்த அதிகாரத்தை குறித்து பயந்திருக்கிறார்கள். And so this whole concept of discipleship and authority, you know, submission, these things are all thrown out of the church. ஆகவே இந்த அதிகாரம், கீழ்ப்படிதல், சமர்ப்பித்தல், இந்த காரியங்கள் எல்லாம் சபையில் இருந்து தூர எறியப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் துர்ப்பிரயோகம் பண்ணப்படுகிறது. You know, but then what happens? ஆகையால் என்ன நடக்கிறது? In the absence of this truth, இந்த சத்தியத்தின் இல்லாமல் இருப்பதனால் you cannot have a true body of believers. நீங்கள் உண்மையான சரீரத்தின் விசுவாசிகளை காண முடியாது. There cannot be formation of life. அங்க ஜீவன் உருவாகுவதை காண முடியாது. There cannot be a maturing among the saints. அந்த விசுவாசிகளின் மத்தியிலே ஒரு பரிபூரணம் இருக்க முடியாது. Maturity is not in just knowledge in the mind. அந்த மனதிலே இருக்கிற அறிவிலே காணப்படுகிற பரிபூரணம் அல்ல. Maturity is in terms of life. ஜீவனின் மூலமாக வருகிற பரிபூரணமே தேவை. It is Christ's likeness, it is Christ's nature. தேவனை போல மாறுவது, கிறிஸ்துவை போல சுபாவத்திலே வருவது அதுவே காரியமாகும். It is putting on the divine nature in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக சுபாவத்தை தரித்துக் கொள்கிற காரியமாகும். This which is called to grow into maturity or the fullness in Christ. இதுவே தேவனுடைய நிறைவுக்கு வளர்வது, கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்திற்கு வளர்வதாகும். I want to turn us to the book of 1 Thessalonians. இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தை திருப்ப விரும்புகிறேன். And chapter 2. இரண்டாம் அதிகாரம். Yes. I would like to read from the King James translation first. கிங் ஜேம்ஸ் மொழியாக்கத்திலிருந்து முதலிலே வாசிக்கிறேன். ஏழாம் வசனத்திலிருந்து 1 தெசலோனிக்கேயர் 2:7. Chapter 2 verse 7. But we are gentle among you, even as a nurse cherisheth her children. So being affectionately desirous of you, we were willing to have imparted unto you not the gospel of God only, but also our own souls, because ye were dear unto us. For ye remember, brethren, our labor and travail, for laboring night and day, because we would not be chargeable unto you, unto any of you. We preached unto you the gospel of God. Ye are witnesses, and God also, how holily and justly and unblameably we behaved ourselves among you that believe. As ye know
how we exhorted and comforted and charged every one of you as a father doth his children, that ye would walk worthy of God, who hath called you unto his kingdom and glory. We would not read in Hindi for want of time. I'm sorry about it. Nera kuraivinal veru bhashaiyil vasikka vendam. You know, like to hear it in Hindi. For want of time, we would quickly move. I would like to read other translations, you know, several translations, but for want of time, I don't know. I would choose one or two. As apostles of Christ, this is NLT translation. NLT moliyakam. As apostles of Christ, we certainly had a right to make some demands of you, but instead, we were like children among you, or we were like a mother feeding and caring for her own children. We loved you so much that we shared with you not only God's good news, but our own lives too. Don't you remember, dear brothers and sisters, how hard we worked among you? Night and day we toiled to earn a living so that we would not be a burden to any of you as we preached God's good news to you. You yourselves are our witnesses, and so is God, that we were devout and honest and faultless toward all of you believers. And you know that we treated each of you as a father treats his own children. We pleaded with you, encouraged you, urged you to live your lives in a way that God would consider worthy, for he called you to share in his kingdom and glory. Now, just want to read one more translation, J.B. Phillips. J.B. Phillips Maliakam. Yeah, we'll read from verse 8 onwards to save time, perhaps. Day and night we worked so that our preaching of the gospel to you might not cost you a penny. You are witnesses, as is God himself, that our life among you believers was honest, straightforward, and above criticism. You will remember how we dealt with each one of you personally, like a father with his own children, stimulating your faith and courage and giving you instruction. Our only object was to help you to live lives worthy of the God who has called you to share the splendor of his kingdom. Right, okay. Now, just want to move on. Let's just see how the Lord is going to help us. You know, Paul says in verse 7, but we were gentle among you. உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம் என்று பவுலானவர் ஏழாம் வசனத்திலே சொல்லுகிறார். Yes, you know the translation in NLT says, you know, we were like a mother feeding and caring for her own children. எப்படி ஒரு தாயானவள் தன் குழந்தையை போஷிக்கிறாளோ காத்து கொள்கிறாளோ அதே போல என்று சொல்கிறார். Like a mother. ஒரு தாயை போல. Nursing her child. தன்னுடைய சொந்த குழந்தையை எப்படி போஷிக்கிறாளோ. So we were among you. அப்படியாகவே நாங்கள் உங்களுக்குள்ளாக இருந்தோம். You know, this is the local church. Paul is talking about the church in Thessalonica. இதுவே தெசலோனிக்கே உள்ளூர் சபையை குறித்து போலானவர் பேசுகிறார்.
You know, Paul says you are the household of God. நீங்கள் தேவ வீட்டார் என்று சொல்கிறார். Paul says, son, my son Timothy. என் குமாரனே தீமோத்தேயுவே என்று சொல்கிறார். Paul brings in here the family. இங்கு தேவ குடும்பத்தை தேவன் பவுலானவர் கொண்டு வருகிறார். The leadership is not a man sitting on a great chair of authority and trying to, you know, lord over the flock of God. No. அவைக்குரிய தலைவர்கள் என்பவர்கள் அந்த ஏதோ ஒரு அதிகாரத்தின் சிங்காசனத்திலே அமர்ந்து தேவ ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்கள் அல்ல. You know, the emphasis of a steward is faithfulness. அந்த உக்ரானக்காரனுடைய தகுதி என்னவென்றால் உண்மையாக காணப்பட வேண்டும். Is faithfulness. உக்ரானக்காரனுடைய தகுதி உண்மை தன்மையாகும். ஏக் பண்டாரி கா ஜெமேவர் யா. ஒரு காப்பாளனுடைய தகுதி உண்மை. தாயினுடைய வேலை என்பது அவள் போஷித்து காக்க வேண்டும். Different. The steward's responsibility is faithfulness. A mother's responsibility is nursing, carefulness. ஒரு உக்ரானக்காரனுடைய தகுதி என்பது உண்மையாக இருப்பதாகும். ஒரு தாயினுடைய தகுதி என்பது தன் குழந்தையை போஷிக்க வேண்டும். You know, so we see that each one has responsibility. ஆகவே ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் இருக்கிறது என பார்க்கிறோம். As a steward, Paul is called to be faithful. ஒரு உக்ரானக்காரனாக பவுலானவர் உண்மையுள்ளவனாக இருந்தார். And under the saints of God. ஆனால் விசுவாசிகளுக்கு ஒரு தாயை போலவும் இருந்தார். Caring man in God. அந்த ஒரு The mother's role is to nurse. அந்த தாயினுடைய வேலையானது குழந்தையை போஷிக்க வேண்டும். Instruct. தகப்பனுடைய வேலை என்பது உபதேசிக்க வேண்டும். We need to know that this is the qualities of the local leaders. இதுவே உள்ளூர் சபை தலைவர்களுடைய தகுதிகளாகும். Some leaders may who are hearing me may think why this is spoken to all the saints. சில ஆவிக்குரிய தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஏன் இவைகளை இப்பொழுது தேவர் சொல்கிறார் என்று யோசிக்கலாம். The saints ought to know the truth. அந்த விசுவாசிகளும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தலைவர்களும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். We are living in a time that everything is thrown out. ஏனென்றால் நாம் வாழ்கிற காலத்திலே எல்லா காரியங்களும் எரியப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் துர்பிரயோகம் பண்ணப்படுகிறது. Look at what Paul says. இங்கு பவுலானவர் சொல்கிறதை பாருங்கள். ஒரு அப்போஸ்தலராக Paul was a man of authority. அவர் ஒரு அதிகாரத்தை கொண்ட மனிதனாக இருந்தார். Yes, he was a man of authority. அவர் அதிகாரத்தை கொண்ட மனிதன். Yeah, vyaktitha. Prerita. Right. He was a man with authority. அவர் ஒரு அதிகாரத்தை கொண்ட ஒரு மனிதனாக இருந்தார். Yes. But he did not. ஆனால் அவர் அதை That's what we read in this translation. உபயோகப்படுத்தவில்லை. You are witnesses. நீங்களே அதற்கு சாட்சி என்று சொல்கிறார். For the way we were amongst you. நாங்கள் உங்களுக்குள்ளாக எப்படி நடந்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். He was a man of authority. பவுலானவர் அதிகாரத்தை கொண்டிருந்தார். But he always used his authority in love. ஆனால் அவருடைய அதிகாரத்தை எப்பொழுதும் அன்பினாலேயே செயல்படுத்தினார். That's very important. இது மிக முக்கியமாகும். Authority has to be used in the love of God. அதிகாரம் என்பது தேவனுடைய அன்பினால் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். Yes. Now that's very important. இது மிக மிக முக்கியமாகும். As we heard, நாம் கேட்டோம். We see today authority being misused. இன்று அதிகாரமானது used among God's people. இன்று அதிகாரமானது தேவ ஜனங்களின் மத்தியிலே துர்பிரயோகம் பண்ணப்படுகிறது, தவறாக உபயோகப்படுத்தப்படுகிறது. There is a fear in the hearts of people. ஆகையால் தேவ ஜனங்களின் மத்தியிலே ஒரு பயம் காணப்படுகிறது. And there's a fear even among leaders. ஆவிக்குரிய தலைவர்கள் மத்தியிலும் இந்த பயம் உண்டு. There's a fear in the midst of God's people and therefore that formation of life that growth that is to take place is not taking place according to God's word ஆகவே அந்த பயம் இரண்டு பேர்கள் மத்தியிலும் காணப்படுகிறதுனால் அந்த ஜீவன் உருவாகிறதும் இல்லை தேவனுடைய வசனத்தின்படியாக வளர்கிறதும் இல்லை இதை நாம் காண்கிறோம் So the babes in Christ in Thessalonica ஆகவே அந்த தெசலோனிக்கே காணப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளாக குழந்தைகள் you know they sense the tender loving care of the apostle paul apostle paulinudaiya menmayana aravanippin anda boshippai avargal unarndargal you know and he nurtured them as a mother ore thaiyai pola avargalai avar boshithar he was indeed like a loving mother over the thessalonian christians thessalonian christavargal anda viswasigalukku melaga avar ore unmayana thaiyai pola irundar who cared for her children தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கிற
தாயை போல இருந்தால் இதை உணர்ந்து கொள்ளுங்கள் the mother has the authority தாய்க்கு அதிகாரம் உண்டு I know in my own natural life என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன் you know in your natural life உங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறீர்கள் how she pulled me by hand எப்படி தாயானவள் took me to things and asked me to do things தாயானவள் எப்படி கண்டிப்பாக என் கையை இழுத்து காரியங்களை செய்ய சொன்னால் she a loving care of my mother ஆனால் எப்பொழுதும் அந்த அன்பான தாயை நான் பார்த்திருக்கிறேன் So we need to realize even so it is in the local church. அப்படியாகவே உள்ளூர் சபையிலும் இப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். So we see it takes time. இதுக்கு நேரம் பிடிக்கும். It takes energy. இதுக்கு ஆற்றல் பிடிக்கும். To care for the saints in the local church. உள்ளூர் சபையில் இருக்கிற விசுவாசிகளை கரிசனியாய் பார்த்துக் கொள்வதற்கு. Remember one thing. ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். Paul did not turn his converts or the believers in Thessalonica over to babysitters. அந்த தன்னுடைய பாதுகாப்பின் கீழ் இருந்த அந்த விசுவாசிகளை குழந்தைகளை பராமரிக்கிற விதத்திலே பவுலானவர் ஒப்புக் கொடுக்கவில்லை அந்த குழந்தைகளை பாதுகாக்கிற விதத்திலே ஒப்புக் கொடுக்கிறது போல வேறொரு விதத்திலே பவுலானவர் ஒப்புக் கொடுக்கவில்லை Somebody who comes in and takes care of the children when you are not there. Something like that. அப்படியாக தன்னுடைய விசுவாசிகளை வேறொருடைய பொறுப்பிலே ஒரு குழந்தைகளை பராமரிக்கிற விதத்திலே போல தன்னுடைய விசுவாசிகளை பவுலானவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. Paul did not hand over the saints to any babysitters. தன்னுடைய பரிசுத்தவான்களை வேறொருடைய கரத்திலே பவுலானவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. Please understand this. தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். He did not conveniently hand over these saints to some babysitter. அப்படியாக சௌகரியமாக வேறொருடைய கரத்திலே விசுவாசிகளை பவுலானவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. You know he made sacrifices. அவர் தியாகங்களை செய்தார். He cared for them himself. தானாகவே தன்னை ஒப்புக் கொடுத்து அவர்களை பாதுகாத்தார். That is the responsibility of the local elders. இதுவே உள்ளூர் சபை தலைவர்களுடைய பொறுப்பாகும். Yes. He made sacrifices. அவர் தியாகங்களை செய்தார். He cared for them himself. தானாகவே அவர்களுக்கு அவர் போஷித்தார். Many leaders today in many many places. இன்றைய அநேக இடங்களிலே அநேக தலைவர்கள் are like babysitters unfortunately. அவர்கள் வேறொருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். They do not make any sacrifice. அவர்கள் எந்த ஒரு தியாகங்களையும் செய்கிறதில்லை. They work for hours. அவர்கள் மணிக்காக வேலை செய்கிறவர்கள். There's a great difference between babysitters and mothers. வேலை செய்கிறவர்களுக்கும் காசுக்காக வேலை செய்கிறவர்களுக்கும் உண்மையான தாய்க்கும் வித்தியாசம் உண்டு. You know it and I don't have to explain and take and waste your time. அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் நேரத்தை நான் விரயம் செய்யவில்லை. One works for benefits. ஒருவர் பலனுக்காக வேலை செய்கிறார். And does that work for another. இன்னொருவருக்காக அந்த வேலையை செய்கிறார். That is babysitter. அதுவே பராமரிக்கிறவன் என்றாகும். Works for another. இன்னொருவருக்காக வேலை செய்கிறான். And works for benefits. பலனுக்காக வேலை செய்கிறான். While the mother. ஆனால் தாயானவளோ. Cares for its own. தன்னுடைய சொந்த பிள்ளைகளை அவர் போஷித்து காப்பாற்றுகிறாள். She cares because it is her own. அவள் தன்னுடைய சொந்த குழந்தையாக இருப்பதினால் அவள் பாதுகாக்கிறாள். Amen. That's the difference. இதுதான் வித்தியாசம். So it's not a matter of I am a leader I have authority I can boss over everybody's life I can lord over everybody's life that is not the true authority in God's word ஆகவே நான் தலைவனாக இருக்கிறேன் எனக்கு அதிகாரம் இருக்கிறது எல்லோரையும் இப்பொழுது நான் கட்டுப்படுத்துவேன் எல்லோரையும் ஆளுகை செய்வேன் இப்படியாக வேதவசனம் சொல்லுகிறதில்லை A nursing mother has an authority ஒரு தாயானவளுக்கு அதிகாரம் உண்டு So this is very important. இது மிக முக்கியமாகும். Very very important. மிக மிக முக்கியமாகும். This is what exactly what Paul says in 1 Thessalonians chapter 2 and verse 8. இதையே பவுலானவர் 1 தெசலோனிக்கேயர் மிக சரியாக 2 அதிகாரத்திலே சொல்கிறார். You cannot be a nursing mother and turn your baby over to someone's care. அப்படியாக நீங்கள் தாயாக இருந்து கொண்டு உங்கள் குழந்தைகளை வேறொருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க முடியாது.
You know, nursing mother is much more deeper than just, you know, nursing is feeding. தாயானவள் feeding. காப்பாற்றுகிற தாய் என்பது அது ஆழமான ஒரு காரியம். அவள் தன் feeding mother has the baby in the arms. ஒரு ஒரு தாய்ப்பால் கொடுக்கிற தாயானவள் தன்னுடைய குழந்தையை கரத்திலே அரவணைத்துக் கொள்கிறவள். And every mother would know this. ஒவ்வொரு தாயும் இதை அறிந்திருக்கிறாள். And others would have seen this. மற்றவர்களும் இதை her heart, that baby is close to her heart. அந்த குழந்தையை தன்னுடைய இதயத்திற்கு நெருக்கமாக வைத்திருப்பாள். Now remember who is writing this. இப்பொழுது எழுதுகிறது யார்? This man is not even married. இந்த மனிதன் திருமணம் கூட ஆகவில்லையே. So please stop all your vain imagination. ஆகவே உங்களுடைய வீணான கற்பனைகளை நிறுத்துங்கள் என்று சொல்லலாமா? And your wild judgments. உங்களுடைய காட்டுத்தனமான wild judgments. உங்களுடைய மிருகத்தனமான யோசனையை நிறுத்துங்கள் என்று சொல்லலாமா? Arrest those natural imaginations of the carnal mind. அந்த மாம்ச சிந்தையுடைய அந்த கற்பனையை நிறுத்துங்கள் என்று சொல்லலாமா? There are people who say Paul was not even married. சில சொல்லுகிறார்கள் பவுலன் அவர் திருமணமாகாதவர். Talk about married life. அவர் திருமணத்தை குறித்து எப்படி பேச முடியும்? That is the stupidity of the highest order. அது முட்டாள்தனத்தின் மிக உயர்ந்த தானமா? Paul was guided by the Holy Spirit. பவுலன் அவர் ஆவியினால் உணர்த்தப்பட்டார். The God who instituted marriage knew what was marriage. திருமணத்தை நியமித்த தேவனுக்கு திருமணம் என்றால் என்ன என்று தெரியும். And Paul spoke things by revelation. பவுலானவர் வெளிப்படுத்தலின் மூலமாக காரியங்களை பேசினவர். So for that Paul doesn't have to be married and having children. அதற்காக not necessary. அதற்காக பவுலானவர் திருமணமாகி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. Absurd, it is not something that we have to throw out. இந்த காரியத்தை நாம் எரிந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. ஆகவே ஆவியானவருக்கு நாம் திறந்து காணப்பட வேண்டும். இதுவே தேவை. Have that burden of the Spirit into our hearts. நம்முடைய வாழ்விலே ஆவியானவருடைய பாரத்தை நாம் திறந்து காணப்பட வேண்டும். Working of the Holy Spirit in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் கிரியை செய்ய நாம் திறந்து காணப்பட வேண்டும். Listen very carefully. ஆகவே கவனமாய் கேளுங்கள். The nursing mother. அந்த போஷிக்கிற தாயானவர். We have nursed you. உங்களை நாங்கள் போஷித்தோம், காப்பாற்றினோம். Mother, we have nursed you, believers in Thessalonica. தெசலோனிக்கிலே இருக்கிற விசுவாசிகளே, ஒரு தாயைப் போல உங்களை நான் போஷித்து காப்பாற்றினேன் என்று சொல்கிறார். So desirous of you affectionately. உங்களை நாங்கள் மிக வாஞ்சையோடு கூட நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்கிறார். As it says here. இங்க சொல்லப்படுகிறது. Translation, let me just read from the J.B. Phillips. J.B. Phillips மொழியாக்கம். Because we loved you, it was a joy to us to give you not only the gospel of God, but our very hearts. நீங்கள் எங்களுக்கு பிரிய So dear did you become to us. நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியால் நீங்கள் எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களானபடியாலே So ஆகையால் remember this. இதை புரிந்து கொள்ளுங்கள். Authority. அதிகாரம். It's not a thing that we use. நாம் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருள் அல்ல. But it comes with care. ஆனால் அது அன்பால் வருகிறது, அன்போடு கூட வருகிறது, அது அன்போடு கூட கரிசனையோடு கூட வருகிறது. So Paul says here. ஆகவே பவுலானவர் சொல்கிறார். So dear to us. நீங்கள் எங்களுக்கு மிகவும் அன்பானவர்கள். So close to us. எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். Yes. Our struggles, our hard work. எங்களுடைய பிரயாசம், my brothers. எங்களுடைய வருத்தம் must still be fresh in your minds. உங்களுடைய மனதிலே இன்னும் இருக்கிறது என்று சொல்கிறார். Yes. What a heart. என்ன ஒரு இதயம். Of a mother. ஒரு தாயின் இதயம். You know, the nursing mother. அந்த போஷிக்கிற தாயானவள். She has to be very careful. அவள் மிக கவனமாக இருக்க வேண்டும். The nursing mother eats her food. அவள் தன்னுடைய உணவை சாப்பிடுகிறாள். And transform that into milk to provide for the baby. தன்னுடைய குழந்தைக்கு அதை பாலாக மாற்றி கொடுக்கிறாள். Yes. Now what does that mean? இதன் அர்த்தம் என்ன? The local leaders. உள்ளூர் சபையில் இருக்க தலைவர்கள் mothers. அவர்கள் தாயாக இருக்க வேண்டும். We are to feed on God's word. தேவனுடைய வார்த்தையை கொண்டு போஷிக்க வேண்டும். Paul says deposit Timothy, these things have been deposited in you. பவுலானவர் சொல்லுகிறார், உனக்குள்ளாக இருக்கிற அந்த
காரியத்தை நீ சேர்த்து வை என்று சொல்கிறார் you need to deposit in others நீங்கள் உன்னருடைய வாழ்க்கையிலே சேர்த்து வைக்க வேண்டும் you have to feed on the word நீங்கள் வார்த்தைகளை புசிக்க வேண்டும் amen you have to feed on the word நீங்கள் வார்த்தைகளை புசிக்க வேண்டும் then share its nourishment with younger believers இதனுடைய போஷாக்கை அதற்கப்புறமாக வாலிப விசுவாசிகளுக்கு நீ சேர்த்து வைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் like newborn babes desire for the sincere pure milk the word of god எப்படியாக புதிதாய் பிறந்த குழந்தையானது அந்த திருவசனமாகிய ஞானபாலை வாஞ்சிக்கிறதோ அப்படியாக amen amen that's what the word of god like newborn babes புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல that's what we read in 1 peter chapter 2 just turn to that 1 பேதுரு 2 அதிகாரம் புதிதாய் வந்தவர்களுக்காக வாசிக்கிறேன் Wherefore, laying aside all malice and all guile and hypocrisies and envies and all evil speaking, as newborn babes desire the sincere milk of the word, that ye may grow thereby. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். Praise God. Yes. So we see that it is the responsibility of the local leadership. ஆகவே உள்ளூர் சபையில் இருக்கிற உள்ளூர் ஆவிக்குரிய தலைவருடைய பொறுப்பு இது. ஆவிக்குரிய தலைவர்கள் provide the milk. அந்த பாலை கொடுப்பது அவருடைய கடமையாகும். Nourish the young believers. அப்படியாக புதிதாய் பிறந்த விசுவாசிகளை நீங்கள் பால் கொடுத்து நீங்கள் வளர்க்க வேண்டும். It can only happen when we ourselves. நாம் இந்த பாலை பருகும் பொழுது மாத்திரமே we feed on God's word தேவனுடைய வார்த்தையை உணவாக நாம் கொள்ளும் பொழுது மாத்திரமே Timothy deposited in Paul deposited in Timothy பவுலானவர் தீமோத்தேயுக்குள்ளாக அதை கொடுத்தார் and he said guard the truth அதை சொன்னார் பாதுகாத்துக்கொள் feed on this word இந்த வார்த்தையினை உட்கொள் உணவாக கொள் by the holy spirit ஆவியின் மூலமாய் காத்துக்கொள் amen Then give it to others. அதற்கப்புறமாக உன்னவருக்கு இதை போசி. Share this nourishment with new believers. இந்த புதிய விசுவாசிகளுக்கு இதை நீ கொடு. So that they can grow. ஆகையால் அவர்களும் வளரும்படி. Now listen carefully. இப்போது கவனமாய் கேளுங்கள். A nursing child can become ill. அப்படியாக போசிக்கப்படுகிற அந்த குழந்தை பலவீனமாக கூடும். நோய்வாய்ப்பட முடியும். If the mother eats something தாயானவள் you know if the mother eats something bad and it reacts in the mother it can affect the baby அப்படியாக தாயானவள் தேவையற்ற காரியத்தை உண்டால் தாயினுடைய சரீரத்திலே அதை பாதிக்கும் முதலிலே அதற்கப்புறமாக அது குழந்தையையும் பாதிக்கும் yes through whatever she has eaten and have a reaction can affect the baby through the milk that baby would have from the mother அப்படியாக தாயானவள் உண்கிற உணவிலே பாதிப்பு இருக்குமானால் அந்த குழந்தை அந்த பாலை உண்ணும் பொழுது அந்த குழந்தைக்கும் பாதிப்பு வரும் in the local churches அப்படியாகவே உள்ளூர் சபையிலும் கூட when the leaders are feeding on other stuff தலைவர்கள் வேறு ஒரு காரியத்தை அவர்கள் உண்பார்கள் எனில் You know, feeding on things which are spurious. அப்படியாக தேவையற்ற காரியத்தை உண்பார்கள் எனில் not careful in what they are nourishing or feeding on. அவர்கள் எதை சாப்பிடுகிறார்களோ அதிலே ஜாக்கிரதை இல்லாமல் இருப்பார்கள் எனில் not careful கவனமாக இல்லை என்றால் in what they are feeding with in their own lives. தங்களுடைய வாழ்க்கையிலே எதை சாப்பிடுகிறார்கள் என்பதை குறித்து if they are feeding on something wrong and spurious. அப்படியாக தேவையற்ற காரியத்தை அவர்கள் உண்டால் it can not only affect him. அவர்களை மட்டும் அது பாதிப்பதில்லை but it can also affect the saints in the local churches. அந்த உள்ளூர் சபையில் இருக்கிற விசுவாசிகளையும் அது பாதிக்கும். You know and I'm really concerned about even our own churches. நம்மளுடைய ஐக்கியங்களை குறித்தும் நான் மிக கருதனியாய் இருக்கிறேன். Where you know we as brethren in leadership can be men who have authority but we are no fathers and mothers in any way. நாம்
உள்ளூர் சபையிலே தலைவர்களாக அதிகாரத்தை கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு தாயாகவோ தகப்பனாகவோ இல்லாமல் இருக்கலாம் என்று நான் பயந்திருக்கிறேன். You know, this is something I shared also on Tuesday when we had the elders Zoom meeting. இந்த ஒரு காரியத்தை செவ்வாய்க்கிழமை மூப்பர்கள் கூட்டத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். You know, God has not called us to be just administrators and managers and treasurers. தேவன் நம்மை நிர்வாகிகளாக இருப்பதற்கோ கருவூலக்காரர்களாக இருப்பதற்கோ முதலாளிகளாக இருப்பதற்காகவோ அழைக்கவில்லை. A father has got all these responsibilities. ஒரு தகப்பனுக்கு எல்லா காரியங்களும் உண்டு. God primarily is a father. ஆனால் முதலாக அவர் தகப்பன். Yes, that's very important. அது மிக முக்கியமாகும். And also a mother in that sense of it. அப்படியாக ஒரு தாயாகவும் இருக்க வேண்டும். Every local leadership, you know, has this responsibility to nurse and care for the flock of God. அப்படியாக ஒவ்வொரு ஆவிக்குரிய தலைவர்களும் உள்ளூர் சபையிலே தேவனுடைய மந்தைகளை போஷித்து காப்பாற்றுகிற பொறுப்பை கொண்டிருக்கிறார்கள். So I would like to say that you know today we see authority is abused and misused. ஆகவே இந்த இன்று அதிகாரமானது துருப்பிரயோகம் பண்ணப்படுகிறது, தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். And so some of this truth of submission, authority, you know, all these things are thrown away from the church. ஆகவே இந்த சில சத்தியங்கள், அந்த சமர்ப்பித்தல், சீத்திராக்குதல், அதிகாரம், இவைகள் எல்லாம் சபையிலிருந்து தூர எறியப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவ வசனத்திலே பார்க்கிறோம், this is the truth. இதுவே சத்தியம். That is that was practiced in the early church. ஆதி சபையிலே இவைகள் நடைமுறையாக பின்பற்றப்பட்டது. This is the principle of God. இது தேவனுடைய நியாயம் பிரமாணமாகும். We cannot throw this away. இதை நாம் எரிய முடியாது. Because people have abused it. ஏனென்றால் தவறாக பயன்படுத்திய நிமித்தமாக நாம் தூக்கி எறிய முடியாது. Both leaders and the saints living in a great fear about these principles. ஆகவே இந்த நியதிகளை குறித்து ஆவிக்குரிய தலைவர்களும் விசுவாசிகளும் ஒரு பயத்திலே காணப்படுகிறார்கள். ஆனால் உணர்ந்து கொள்ளுங்கள், without authority there can be no formation of life. அதிகாரம் இல்லாமல் ஜீவன் உருவாகவே முடியாது. Without submission there can be no formation of life. சமர்ப்பித்தல் இல்லாமல் ஜீவன் உருவாகவே முடியாது. You know, and Paul's clear clear words in the book of Thessalonians makes it very very clear. ஆகவே தெசலோனிய நிருபத்திலே எழுதியிருக்கிற பவுலானனுடைய எழுத்திலிருந்து மிக தெளிவாக இது இருக்கிறது. You know, so we see that Paul made great sacrifices. இங்க நாம் பார்க்கிறோம், பவுலானவர் மிகப்பெரிய தியாகங்களை செய்தார். Yes. He says you are witnesses. நீங்களே அதற்கு சாட்சிகள் என்று சொல்கிறார். You will remember how we dealt with each of you personally. உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட தனிப்பட்ட விதமாக நாங்கள் எப்படி நடந்தோம் என்று உங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். So besides making sacrifices, ஆகையே தியாகங்களை செய்தாலும் கூட, having patience, அந்த பொறுமையோடு கூட, and giving nourishment, அவர்களுக்கு போஷித்தலை கொடுத்து, a mother also protects the child. ஒரு தாயானவள் தன் குழந்தையையும் காப்பாற்றவும் செய்கிறாள். Mother protects the child. தாயானவள் தன் குழந்தையை பாதுகாக்கிறாள். About the child's protection. அவளுடைய பாதுகாப்பை குறித்து கரிசனையாய் இருக்கிறாள். And how clearly it is manifested, how evident it is in Paul's letters to different churches. ஒவ்வொரு சபைக்கும் எழுதிய பவுலானவருடைய நிருபத்திலே எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. His letter to the church in Corinth. அந்த கொரிந்திய நிருபத்திலும் கூட இதை நாம் பார்க்கிறோம். You know, I'm afraid, he says. அவர் சொல்கிறார், நான் பயந்திருக்கிறேன். I am supposed to do one husband. நான் ஒரே புருஷனுக்கு உங்களை நியமித்திருக்கிறேனே. I am fearful of you now. இப்பொழுது உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன். See, look at his concern and care for the flock of God. தேவ மந்தைக்கு மேலாக இருக்கிற கரிசனையும் அன்பையும் நீங்கள் பாருங்கள். Yes. Concerned about the protection. அவருடைய பாதுகாப்பை குறித்து அவர் கவலையாயிருந்தார். Yes. You may have 10,000 teachers. உங்களுக்கு 1000 10000 உபாத்தியர்கள் இருக்கலாம். I am your father. ஆனால் நானே you in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்ற தகப்பன் நான் ஒருவன் மாத்திரமே. This is very important. இது மிக முக்கியமாகும். As I said, today there are so many babysitters. இன்று நான் சொன்னேன், அநேகர் தங்கள் பொறுப்புகளை வேறொருவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். Few mothers. ஆனால் தாய்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள். The babysitters also got an authority. அந்த குழந்தைகளை பராமரிக்கிறவங்க கூட அதிகாரம் உண்டு. But the authority of the mother is so different. ஆனால் தாயினுடைய அதிகாரம் மிக வேறுபட்டது. That's very very important, brothers and sisters. இது மிக மிக முக்கியம் தேவஜனங்களே. When we turn to the scriptures, நாம் வேதத்தை திருப்பும் பொழுது,
You know, there's an incident in the life of King Solomon. Solomon ராஜாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு நடந்தது. Most of us know this story. அனைவருக்கும் இந்த கதை தெரியும். Maybe some who do not know this. ஆனால் அறியாதவர்களும் இருக்கலாம். You know about two women who had difficulty. ரெண்டு ஸ்திரீகளுக்கு பிரச்சனை இருந்தது. You know, first Kings chapter 3. ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம். You know, there may be some who are not very familiar with that, but இதை குறித்து அறியாதவர்கள் இருக்கலாம். ஆகவே இதை வாசிக்கிறேன். We can go any further today for want of time. Yes, first Kings chapter 3. ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம். We will read only in English, please, not in Hindi. ஆங்கிலத்தில் மாத்திரம் வாசிக்கலாம். Then came there two women that were harlots unto the king and stood before him. And one woman said, O my lord, I and this woman dwell in one house, and I was delivered of a child with her in the same house, in the house. Verse 17. 18. And it came to pass the third day after that I was delivered, that this woman was delivered also. And we were together. There was no stranger with us in the house, save we two in the house. And this woman's child died in the night, because she overlaid it. And she arose at midnight and took my son from beside me, while thine handmaid slept, and laid it at her bosom, and laid her dead child in my bosom. And when I arose in the morning, I gave to give my child suck, behold, it was dead. But when I had considered it in the morning, behold, it was not my son which I did bear. And the other woman said, Nay, but the living is my son, and the dead is thy son. And this said, No, but the dead is thy son, and the living is my son. Thus they spake before the king. Then said the king, The one saith, This is my son that liveth, and thy son is the dead. And the other saith, Nay, but this son is the dead, and my son is the living. And the king said, Bring me a sword. And they brought a sword before the king. And the king said, Divide the living child in two, and give half to the one and half to the other. Then spake the woman, whose living child was under the king, for her bowels yearned upon her son. And she said, O my lord, give her the living child, and in no wise slay it. But the other said, Let it be neither mine nor thine, but divide it. And the king answered and said, Give her the living child, and in no wise slay it. She is the mother thereof. You know, and from this incident, in the nigalchil irundhu naam paarkirom, you know, we can see one thing very clearly. Oru kaaryathai miga thelivaga paarkirom. The true mother, unmayana thaayanaval, cares for the child. Thannudaiya kulandhaigalai aval குழந்தைக்காக அவர் பாதுகாக்கிறார். பவுலானவர் சுவிசேஷத்தை மாத்திரம் கொடுக்க விரும்ப not only to give them the truth, சத்தியத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, he was willing to give his own life as well to the Thessalonian Christians. பவுலானவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையையும் அவர்களுக்கு தெசலோனிக்கருக்கு கொடுக்க விரும்பினார். The love of a caring mother. அதுதான் அந்த போசிக்கிற தாயினுடைய அன்பாகும். You know, Paul's love for the Thessalonians,
தெசலோனிக்கருக்கு மேலாக இருந்த பவுலுடைய அன்பு மிக பெரியதாக இருந்தது. He would even give his life for them as we read. அவர்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். நாம் வாசித்தோம். நேரம் சென்று விட்டது. And I would like to stop here. இங்கு நான் நிறுத்த விரும்புகிறேன். Because if I continue, there is much more to share with us. ஏனென்றால் நான் தொடர்ந்தால் we will continue with this thought again. மறுபடியும்மாக இந்த தியானத்தை தொடரலாம். Let's understand this. இதை நாங்கள் புரிந்துகொள்ளுங்கள். ஆனால் that this principle is very important for every local church. ஒவ்வொரு உள்ளூர் சபைக்கும் இந்த நியதி மிக முக்கியமாக இருக்கிறது. In responsibility. பொறுப்பில் இருக்கிற சகோதரர்களை delivered of every fear. இந்த பயத்திலிருந்து நீங்க வேண்டும். We'll have to be open. நாம் திறந்திருக்க வேண்டும். In their own lives. அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். To be mothers and fathers. நாம் தாயாக தகப்பனாக இருக்க வேண்டும். Not merely administrators and managers and treasurers. அப்படியாக நிர்வாகிகளாக கருவூலக்காரர்களாக முதலாளிகளாக மாத்திரம் இருக்கக்கூடாது. Not to be mere preachers and teachers. ஒரு பிரசங்கியாக போதிக்கிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. And the saints of God. மேலும் விசுவாசிகள் also overcome every fear. எல்லா பயங்களையும் நீக்க வேண்டும். And know that submission and authority they are necessary in our lives as members and disciples in the local church. அப்படியாக உள்ளூர் சபையிலே அங்கத்தினராக சீஷர்களாக அதிகாரமும் சமர்ப்பிதலும் மிக அவசியம் என்று விசுவாசிகள் உணர வேண்டும். அப்பொழுது மாத்திரமே ஜீவன் உருவாக முடியும். Only then there will be a growth. அப்பொழுது மாத்திரமே வளர்ச்சி வரும். Paul says to Timothy. பவுலானவர் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். Timothy, I have committed, deposited this in you. தீமோத்தேயுவே நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். Feed on it. அதை நீ Feed on your own life. உன்னுடைய வாழ்க்கையை நீ அதை அதிலே புசித்துக்கொள். And nurse new ones. நீ புதியவர்களையும் வளரு. And when they grow. அவர்கள் வளரும் பொழுது they will also nurse others. மற்றவர்களை அவர்களும் போஷிப்பார்கள். ஆகவே உணர்ந்து கொள். We feed on. நாங்கள் என்ன சாப்பிடுகிறோம்? Going to affect the hungry souls in the local churches. நாம் என்ன புசிக்கிறோமோ அது பசியாய் இருக்கிற விசுவாசிகளை பாதிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். As brethren in responsibility. அப்படியாக ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்கிறவர்கள். Also as saints and believers in the local churches. மேலும் உள்ளூர் சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களும் help us. நமக்கு தேவன் உதவி செய்யட்டும். Let the truth prevail. சத்தியம் மேலோங்கட்டும். And let the truth bring changes and deliverance in our lives. சத்தியமானது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் விடுதலையும் கொண்டு வரட்டும். You shall know the truth. தேவன் சொன்ன சத்தியத்தை அறிவீர்கள். Shall make you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். When shall it happen? எப்பொழுது நடக்கும்? When we obey the truth. சத்தியத்தை கீழ்ப்படியும் பொழுது. Not just hearing the truth. கேட்பதினால் மாத்திரம் வராது. But when we obey the truth. சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது வரும். So may God help us. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். God's word have an entrance into your life. தேவ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கட்டும். He says, we did it all in your life. உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எல்லாம் செய்தோம். You would walk in the things of God. தேவனுடைய காரியங்களிலே நடக்கும்படியாக செய்தோம் என்று சொல்கிறார். Shall we all stand up in his presence? அவருடைய பிரசன்னத்திலிருந்து காணப்படுவோமா? And give thanks to God. தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Thank you, Jesus. Thank you, Jesus. Let's pray. I request someone to come forward and lead us in closing prayer. Heavenly Father, we thank you, we bless you for your word this evening, speaking to us, your counsels for us. We thank you that you have placed us in the body of Christ for us to grow. Oh Father, you have nurtured us and you are yet nurturing us. And you have placed us under ministers and elders who are, Lord, concerned about our lives. Oh Father, this is concerning your kingdom and how much you care for it, and how much you care that each one of us would not in any way lack anything in terms of what you have for us, Lord Father. Lord, we see many times in us a rebellious nature,
trying to go in our own way, but we also see your love covering us, protecting us, and nurturing us, and providing us that food, that meal that is required for us to grow and mature in thee. This night, Lord, we see your counsels for us. In a broader way, we see how much, Lord, we need to be as much as a child, but also we need to be those who are responsible enough to carry on this. Yes. This counsels to others. Yes. Not as those who have authority, but those in love to nurture, to guide those younger ones, even ourselves, Lord Father, we see. The nature is not in us, but you are giving us guidance that we may be so in our lives. So unto this end, we bring our lives to thee. Help us, create in us this character and this nature of Christ. We bring ourselves to thee. In Jesus' most precious and matchless name we pray.